Kitchen Engal Chef. Welcome back after the short break. This is Ungal Kitchen Engal Chef. Innekku na yaar kitchen la irukku pathina Chitra kitchen la dhaan irukken. Rombave super ah oru chapati panni koduthaanga, stuffed chapati. Nalla irundhu kandipa neengalum try pannunga. Ipo vandu na enna panna poren pathina Sabudana Vada appdi solittu oru Karnataka style la ஒரு வடை தான் பண்ண போகிறோம். ஜெனரலாக வந்துட்டு அவங்க வந்து ஜவரிசி வந்து பாயசம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாயசம் மட்டும் இல்லை, ஜவரிசியில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தோசையிலேருந்து, இட்லியிலேருந்து, கிச்சடியிலேருந்து, சேவாலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வடை மாதிரி சாபுதானா வடை வந்து பண்ண போகிறேன். சாபுதானா அப்படின்றது ஜவரிசி தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம். சித்ரா, சாபுதானா என்ன பண்ணுறீங்க, அது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கீழே கூட்டிட்டு ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் அது வந்துட்டு நல்லா சோக் ஆயிடும். அந்த மாதிரி ஊர்ன ஜவரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கும். ஸோ அந்த ஜவரிசி தான் நம்ம வச்சு இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து நல்லா சோக்கான ஜவரிசி. இந்த ஜவரிசி வேணும், வேக வச்ச உருளைக்கிழங்கு, நிலக்கடலை இருக்குல்லையா, ரோஸ்டட் பீனட், சின்ன ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, லெமன், உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இதுதான் இதுக்கு தேவையான டிஷ்ஷு. ஈஸியாக பண்ணிடலாம். வெரி குட் ஃபார் ஹெல்த். ஜவரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. குறிப்பாக அந்த டிசென்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜவரிசி வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. இது நீங்கள் போரேஜாக கூட சாப்பிடலாம். கட் பண்ணிக்கலாம் முதல்ல. ஓகே ஓகே, இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டிக்கு உள்ள தான், மற்றபடி மிக்சிங் தான். எண்ணெய் ஊற்றிடலாமா? எண்ணெய் காய்ட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஓகே இது கூட ஜவரிசி. தேவையான அளவு உப்பு. நிலக்கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, லைம் ஜூஸ், சின்ன ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு பாயசம் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ஜவரிசி அதிகமாக யாரும் ஸ்டார்டராக பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. பட் கர்நாடகாவில் இது வந்துட்டு ரெகுலராக எல்லாருமே ஃபேமஸான ஒரு டிஷ். கர்நாடகாவிலலாம் பார்த்தீங்கன்னா சாபுதானா வடை ஃபேமஸான டிஷ். ஓகே, கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அது சில பேருக்கு வராது. இந்த ஊரில் வச்சு ஜவரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவரிசி வச்சுட்டு கிச்சடி பண்ணலாம். லெமன் ரைஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி டெம்பரிங் போட்டு இந்த ஜவரிசி போட்டு ஸ்லோ ஃபேரில் வச்சு பரட்டி பரட்டி எடுத்திங்கன்னா போல போலன்னு கிச்சடி மாதிரி ஒரு சாபுதானா கிச்சடி. ஓகே ஓகே, அதே மாதிரி டாமரிண்ட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் கோகனட் சேவை ரைஸ்ல என்னெல்லாம் பண்றோமோ என்னெல்லாம் பண்ணலாமோ அதையும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரெகுலராவே நெல்லு சோறு சாப்பிறவங்களுக்கு இந்த ஜவ்வரிசி வந்துட்டு சூப்பரா டிஃபரெண்டா இருக்கும் ஓகே இந்த மாதிரி பொன்னிறமா வந்த உடனே ஓகே எடுத்துறலாம் ஜவ்வரிசி பாத்தீங்களா பொரிஞ்சி நல்லா இருக்கு ப்ராப்பரா ஊறுச்சுனா கரெக்ட்டா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அத பாப் பண்ணிடலாம். ஓகே. சித்ரா நீங்க கேட்டிங்க இல்லையா? ஜவரிசில வந்துட்டு வித்தியாசமா ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு வித்தியாசமா பண்ணல ரெகுலரா பண்றதா பட் நாங்களா ரெகுலரா பண்ணுவோம் உங்களுக்கு இது டிஃபரெண்டா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அருமையா இருக்கு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா மேல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்கு இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த லெமன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சோ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் थैंक यू சித்ரா थैंक यू வெரி மச் உங்க கூட ரொம்பவே சந்தோஷமா குக் பண்ணேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களோட थैंक यू சித்ரா थैंक यू வெரி மச் சாபுதானா வடை தேவையான பொருட்கள் தண்ணீரில் அலசி உலர்த்தி 2 மணி நேரம் வைத்த ஜவ்வரிசி வேக வைத்த உருளைக்கிழங்கு வேர்க்கடலை சீரகம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எலுமிச்சை உப்பு எண்ணெய் செய்முறை முதலில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எலுமிச்சை ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும் வானலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும் இதற்குள் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை சேர்த்து நன்கு மசிக்கவும் அதோடு ஜவ்வரிசி உப்பு வேர்க்கடலை எலுமிச்சை சீரகம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும் பிறகு வடை போல் தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும் இப்பொழுது சாபுதானா வடை தயார் மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா